மாடியில் தோட்டம் வச்சுருக்கவங்க தன்னுடைய தோட்டத்தை ரொம்ப செழிப்பாகவும் அழகாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு நமக்கு முக்கியமான தேவைன்னு பார்த்தா பொறுமை, அடுத்ததுன்னு பார்த்தா தோட்டத்துக்கு கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கணும். இது இல்லாமல் தோட்டத்தில் உரம், பூச்சி விரட்டி, அப்புறம் உபகரணங்கள் இதுவும் கண்டிப்பாக தேவை. இதில் நம்ம முதல்ல செய்கிறது என்னன்னு பார்த்தா உபகரணங்கள். யூடியூப்பை பார்த்து இந்த டூல் அந்த டூல்னு நிறைய டூல்ஸ் வாங்கி வச்சுருவோம். இன்னும் சிலர் செடி வாங்குறதுக்கு முன்னாடியே உரங்கள் மற்றும் பூச்சி விரட்டியை யூடியூப்பை பார்த்து வாங்கி கூச்சி வச்சுருவாங்க. பட் இது எல்லாத்தையும் விட நம்ம செய்ய வேண்டியது செடிங்களை பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உரம் மற்றதெல்லாமே. ஓகே, இன்றைக்கி என் தோட்டத்தில் என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். உரங்கள் மற்றும் பூச்சி வெரைட்டியை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டூல்ஸை பொறுத்த வரைக்கும் தரையில் உள்ள தோட்டத்துக்கும் மாடியில் உள்ள தோட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. தரையில் உள்ள தோட்டத்துக்கு தேவைப்படுற டூல்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா மண்ணுடைய தன்மை, அப்புறம் தோட்டத்தில் உள்ள இடவசதி. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோகோபிட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதனால் மண் வந்து ரொம்ப ஹார்டாகாது, அதனால் கிளறி ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் இருக்காது. இதனால் நமக்கு சிறிய வகை டூல்ஸ் இருந்தாலே போதுமானது. சரிடா, மொக்க போடாமல் உங்ககிட்ட என்ன தான் வச்சுருக்கேன்னு காட்டு அப்படிங்கிறீங்களா? சரிங்க, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். மாடியில் நான் ஓவர் ஹெட் டேங்க்கு கீழே ஒரு டோரை போட்டு அதையே டூல் ரூமாக வச்சுருக்கேன். இல்லை எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு கடைசியாக காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது என்னோட மாடி தோட்டத்தில் உள்ள சில டூல்ஸு. இது எல்லாமே எப்போவுமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இதில் ஒரு சில டூல்ஸை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் புதுசாக தோட்டம் போடுறீங்கன்னா இதில் எது உங்களுக்கு வேணும்னு யோசிச்சு வாங்கி பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஷியர்னு சொல்லுவாங்க. இது பார்க்க பெரிய கத்திரிக்கோள் மாதிரியே இருக்கும். இந்த ஷியரை நம்ம புஷ் மாதிரி இருக்கிற செடிங்களை ஷேப் பண்ண, ஸ்ட்ராங்கான உட்டன் பிரான்ச்சஸை கட் பண்ண யூஸ் பண்ணலாம். சாஃப்டாக இருக்கிற பிளான்ஸை ப்ரூனிங் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸு, மல்லிகை மாதிரி பூச்செடியும் சில காய்கறி செடியும் தான் இருக்குன்னீங்கன்னா இந்த டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னுடைய மாடியில் உள்ள முருங்கை மரம். இந்த சைஸ் மரக்கிளைங்களை வெட்ட சின்ன ப்ரூனர்ஸ் அப்படி இல்லைன்னா கட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது ஸ்லிப் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஹெட் ஷியர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். செகண்டாக நம்ம பார்க்குறது டிக்கிங் ட்ராவல். தரையில் உள்ள தோட்டத்தில் குழி தோண்ட மண்வெட்டி யூஸ் பண்ணுவோம். மாடியில் இந்த மாதிரி ட்ராவல் யூஸ் பண்ணலாம். என்னுடைய தோட்டத்தில் சிறிய குழி தோண்ட செடி நட இந்த ட்ராவலை தான் யூஸ் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் குழி தோண்டி உரம் போட இந்த ட்ராவல் தான் எனக்கு பெருசாக யூஸாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹேண்ட் வீடர். நம்ம தோட்டத்தில் உள்ள களை செடிகளை கையில் பிடுங்கினா சில சமயம் வேர் பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த ஹேண்ட் வீடரை யூஸ் பண்ணி அழகாக வேரோடு பிடுங்கி எடுத்துடலாம். இந்த ஹேண்ட் வீடருக்கு கீழே கர்வ் ஷேப் இருக்கிறதுனால எவ்வளவு ஸ்ட்ராங்கான செடியாக இருந்தாலும் அடி வேரோடு பிடுங்கி எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது குர்பி. இதை நான் இதுவரையிலும் யூஸ் பண்ணதே கிடையாது. நம்மக்கிட்ட ட்ராவல் இருக்கும்போது இது பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு டூலை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கட்டர். இந்த கட்டர் மோஸ்ட்லி மாடி தோட்டம் வச்சுருக்க எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கட்டர் நிறைய டைப்ஸில் வருது, ஒவ்வொரு வகைக்கு தகுந்தபடி விலையும் இருக்கும். இந்த கட்டரை யூஸ் பண்ணி செடிகளை கவாத்து பண்ணலாம், ட்ரை பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பூக்களை கட் பண்ண, காய்கறியை செடியிலிருந்து கட் பண்ணி எடுக்க, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல், கல்டிவேட்டர். இதை யூஸ் பண்ணி ஹார்ட் சாயிலை லூசன் பண்ணலாம். கீரை மாதிரி சிறிய வகை விதைகளை நேராக விதைக்க பயன்படுத்திக்கலாம். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி களை செடிகளையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் உரம் போட்ட பின்னு மண்ணை கிளறி விடவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்டன் ஃபோர்க்கு ரோஸ் மாதிரி முள் செடிங்கள்கிட்ட யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் லென்த்தாக இருக்கிற சிறிய வகை கல்டிவேட்டரை நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச சிசர். இந்த சிசரை யூஸ் பண்ணி பூக்களை செடியிலிருந்து கட் பண்ணி எடுக்கலாம். உரம் பாக்கெட்டு, ரோப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோ. இது வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். குழி தோண்ட, ட்ராவல் மாதிரி, கல்டிவேட்டர் மாதிரி, ஃபோர்க்கு மாதிரி எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டூலில் நிறைய டூல்ஸோடைய யூசேஜ் இருக்குது. நான் வச்சுருக்க ஹோ வந்து வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 1500 ரூபாய் இருந்தது. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டேமேஜும் ஆகலை. என்கிட்ட ஃபோர்க்கு, ட்ராவல் மாதிரி மினியேச்சர் டூலும் வச்சுருக்கேன். இந்த டூல்ஸை இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். சின்ன பாட்டில் உள்ள செடிங்களுக்கு உரம்
போட மண்ணை கிளறி விட இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது சின்ன களைக்கட்டு, இதை நான் எங்க வீட்டில் கீழே உள்ள தோட்டத்தில் பயன்படுத்துவேன். சில டைம் வந்து அதிகமான மண் கலவை கலக்கும் போது மாடி தோட்டத்தில் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவேன். இது இல்லாம நம்ம கிட்ட இன்னும் மெஷரிங் கப்பு, மேனுவல் ஸ்ப்ரேயரு, ஹேண்ட் ஸ்ப்ரேயரு, பூவாளி இது எல்லாமே வச்சிருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாட்டரிங் பண்ண, பூச்சி வெரைட்டி ஸ்ப்ரே பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டூல்ஸை என்னுடைய டூல் ரூமில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் திருப்பி அதே இடத்துல வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டூல்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சினாலும் அந்த இடத்துல இல்லாதப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.